வணக்கம் மக்களை, செல்வத்தை ஜீவிக்க மனமார்ந்த அன்போடு வரவேற்கிறேன். ஏசி 28/5/2024 செவ்வாய்க்கிழமை நம்ம அக்கா வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க அக்கா இது வந்து லாஸ்ட் அக்காவோட பொண்ணு. ஸோ அந்த பொண்ணுக்கு கல்யாணன்றதுனால அவள் சித்தி என்னை பார்க்கணுன்றதுனால அவளும் கூடயே கல்யாணம் பொண்ணு வந்திருந்தா. இது அவங்களோட பையன். ஸோ ரேவதிக்கு பத்திரிக்கை வச்சு ஆரம்பித்தாங்க. அம்மாவுக்கு பத்திரிக்கை வைக்கங்காட்டி எடுத்துட்டாங்க சார். அது ஒரு மெமரிஸாக கலெக்ட் பண்ணிக்கலான்ட்டு நான் வந்து வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணேன். பாப்பா எனக்காகவே வந்தால் கண்டிப்பாக நான் வரணும்னு. நம்மளோட சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியாது. சரி, இருந்தாலும் வரான்னு சொல்லி சொல்லிட்டோம். நம்ம செய்ய வேண்டிய கடமை செய்யணும், அவங்களும் செய்ய வேண்டிய கடமை செய்யணும்னு சொல்லிட்டு வந்து காட்டிட்டு இதை ஒரு மெமரிஸாக இருக்கட்டும்ங்கிறதுக்காகவே நான் இந்த வீடியோஸை நான் எடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் பாப்பாவையும் கூப்பிட்டு இவளுக்கு தான் கல்யாணம். ராஜேஸ்வரி வாழ்த்துங்க எல்லாரும். ஜூன் 10. ஸோ கண்டிப்பாக வந்து கடத்தூரில் கல்யாணம். அவள் என்னோடய சிஸ்டர்ஸ் தான். ஸோ இவங்கெல்லாம் போவாங்க. நம்மளுக்கு ஷூட்டிங் டேஸ் எப்போ என்னன்னு தெரியாதுன்றதுனால நம்மளுக்கு அந்த ஷெடியூல் தெரியாது. இருக்கிற அன்றைக்கு வரேன்னு சொல்லிவிட்டு அவங்கள சமாதானப்படுத்தி அனுப்பினேன். அதுக்கப்புறம் வந்தவங்களை எப்படி சாப்பிட வைக்காமல் விடுறதுன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டோம். ஏன்னா இதெல்லாம் மெமரிஸ் இல்லையா. அந்த செல்ஃபி எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவங்கள உட்கார வச்சுட்டு அம்மா தடப்படலாம், நாங்கள் எதுவும் செய்யலைங்க, அம்மா தாங்க செஞ்சாங்க. ஸோ கச்சாயம் இனிப்பு செய்யணுங்கிறதுக்காக கச்சாயம், ஒரு போண்டா, வாழைக்கூட்டு பொரியல், அதுக்கப்புறம் தட்டைப்பயிறு, சுரக்காய் குழம்பு, அண்டு நம்மளோட தண்டிக்கீரை மசியல், இது எல்லாமே பண்ணியிருந்தாங்க. என்னோடய ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபுட் வந்து கீரை. டெய்லி கொடுத்தா கூட சாப்பிடும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அவங்களெல்லாம் வயிறார சாப்பிட வச்சுட்டு நான் அக்கா எல்லாருமே கொஞ்ச நேரம் வந்து பேசிட்டு விளையாண்டுட்டு பாப்பா எல்லாம் சேர்ந்து செட்டு விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் தாயம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சாயங்காலம் கீழே நம்ம கெஸ்ட் வீட்டில் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு பாப்பா பாருங்கள் அழகாக பூனைக்குட்டி வரைஞ்சிருந்தா. ஸோ அது அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையும் நான் கேப்சர் பண்ணிக்கிட்டு எல்லோரும் டீ சாப்பிட்டுட்டு நைட் அவங்களெல்லாம் ஸ்டே பண்ண சொன்னேன். பட் இல்லை, அப்பாவுக்கு இப்படி இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ பாட்டி எல்லோரும் சேர்ந்து ஒன்றா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த டைமை அதை ஒரு வீடியோவை கேப்சர் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க. அவங்கள வழியனு பிரித்தாச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியும் மணி வந்து என்னன்னு பார்த்துக்கிட்டிங்களே. இப்போ வந்து சுரேதா பாப்பா, என்னை விட சுரேதா பாப்பாவும் பிரகதீஷும் எக்ஸசைஸ் பண்ணுறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. சரி, அவங்களுக்காவது யூஸ் ஆகுதுன்னு நினச்சிட்டு அந்த டேவை அதோடு நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். என்ன இருந்தாலும் எங்கள் ஊரை அடிச்சுக்கிறதுக்கு முடியாதுங்க. எங்கள் ஊர் தாங்க. என்னோடய டேஸ் இப்படி தான் போயிட்டுருக்கு. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. பாய்.